வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். நாம் வந்து இந்த பெட்டர் கண்ட்ரி, பெட்டர் ஸ்டேட்ஸ், பெட்டர் பில்கிரிம் சென்டர்ஸ், பெட்டர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ஸ், இப்படி சகட்டு மேனிக்கு யோசனைகளை அள்ளிவிட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்குண்டான பேஸ் என்ன அப்படின்னு உங்களில் யாரும் யோசித்து பார்த்தீங்களோ இல்லையோ, நான் யோசித்து பார்த்தேன். நாம் யார், நமக்கு இருக்கிற தகுதி என்ன, நமக்கு எப்படி இந்த மாதிரி யோசனைகள் எல்லாம் வருது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன். இப்போ எல்லாத்துக்கும் வந்து ஒரு அடிப்படை இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து சமையல் அப்படின்னு வைங்க, அவன் வந்து என்னடான்னா உப்பு காரம் மிளகா தான். இப்போ உப்பு வந்து எல்லாத்துக்கும் மஸ்ட்டு, காரம் சிலதுக்கு மிளகா பொடி போடுவாங்க, சிலதுக்கு காஞ்ச மிளகா போடுவாங்க, சிலதுக்கு பச்சை மிளகா போடுவாங்க, ஆனால் காரம் காரம்தான். அதே போல் புளி சிலதுக்கு போடுவாங்க, சிலதுக்கு போட மாட்டாங்க, சிலதுக்கு எலுமிச்சம்பழம் பிஞ்சு விடுவாங்க, சிலதுக்கு புளியை போடுவாங்க, சிலதுக்கு கரைச்சி ஜூஸை மட்டும் விடுவாங்க, புளி குழம்பு வைக்கிறீங்கன்னு வைங்க அப்படியே போட்டு விடுவாங்க. இப்படி சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான், ஆனால் பேஸ் வந்து ஒன்று தான். அப்படி நம்ம யோசனைகளுக்கு அடிப்படை என்ன அப்படின்னு யோசித்தேன், மெர்சல் ஆகிட்டேன். அதாவது என்னடான்னா சிம்பிள், மாற்றி யோசிக்கிறது இதுதான் அடிப்படை. இப்போ வந்து இந்த அரசு நிறுவனங்கள் பொருட்களை வாங்கணும்னா டெண்டர் கூடுவாங்க. அதாவது எங்களுக்கு இந்த குவாலிட்டி, இந்த சைஸில் வந்து பொருள் தேவை, இதை உங்களால் எந்த விலையில் சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு விளம்பரம் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து எல்லாம் டெண்டர் போடுவாங்க. அதில் வந்து எவன் வந்து விலை குறைவாக குறித்து இருக்கிறானோ அவங்ககிட்ட வாங்கிப்பாங்க. அதான் வந்து டெண்டர் ரூலு. நான் வந்து இதை இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். என்னங்கடா இது அநியாயம்னா, என்ன அநியாயம், இப்போ தேவையான குவாலிஃபிகேஷன் இருக்கு, அவன் குறைஞ்ச ஊதியத்துக்கு வேலை செய்ய முன் வரான், ஏற்றுக்கிறோம். இப்போ இந்த அரசாங்கங்கள் இதை வந்து அனாத்தரைஸ்டாக புறக்கடை வழியாக பண்ணுறாங்க. அதாவது வந்து கான்ட்ராக்ட் லேபர், இல்லைன்னா வந்து டெய்லி வேஜஸ், அவுட் சோர்ஸிங், இப்படிலாம் பண்ணுவான். அது செத்தா நாதி இருக்காது அதுக்கெல்லாம். ஆனால் நாம் சொல்லக்கூடிய மேட்டரில் வந்து அவன் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, என்ன அவனுக்கு வசதி இருக்கு, குறைஞ்ச சம்பளம் போதும்னு ஒன்று வரான். தட்ஸ் த பாயிண்ட். அதே போல் இவனுங்க அரசாங்கம் எதையெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கோ அதை வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறது, ப்ரைவேட்டு எதையெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கோ அதை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறது, இதுதான் என்னுடைய பிளான். அதாவது இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுது, வசூலிக்குது, வரி வசூலிக்குது. இப்போ என்னுடைய சஜஷன் என்னடானா, வியாபாரிகள் சங்கம், அந்த வியாபாரிகள் சங்கம் அதனுடைய உறுப்பினர் சேர்க்கை, அதனுடைய தேர்தல்கள் எல்லாம் முறையாக நடக்குதா இல்லையா அதை பார்க்கறதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பார். அதே போல் அந்த கணக்கு வழக்கு கருமம் இதெல்லாம் சரியாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்களா பார்க்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பார், அவ்வளோதான். மற்றபடி வரி வசூல் அப்படிங்கிறத வந்து அந்த வியாபாரிகள் சங்கத்துக்கு கொடுத்துறது. இப்போ அந்த வியாபாரிங்கிறவன் வந்து சைனா வியாபாரியா, இல்லை பாகிஸ்தான் வியாபாரியா, இல்லை நம்ம இந்திய நாட்டு வியாபாரி. இந்திய அரசாங்கம் இந்திய வியாபாரியை நம்பலைன்னா வேற யாரை நம்புறது?
இவனுங்க வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணுவானுங்க. இந்த டிராஃப்டிங் அப்படிங்கிறதே வந்து என்னென்னா, அதனுடைய மூலத்தை நோக்கி போனீங்கன்னா அங்கே ஒரு அவா இருப்பாள். அவளுடைய டார்கெட்டே வந்து என்னடானா, பொய்யால் எவனுக்கும் புரியப்படாது, அதான் அவங்க டார்கெட். இந்த சொத்து தகராறு, இந்த பங்கு தகராறு இதெல்லாம் வரும். இதுக்கெல்லாம் காரணம், அதுக்கு வேற ஒரு இனம் இருக்கு. அவங்க வேலையே அதான் குழப்படிக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், இந்த வரி வசூல் இதுக்கு உண்டான ரூல்ஸ் இது சிம்பிளிஃபை பண்ணி, அதாவது ஒரு 8ஆம் கிளாஸ் பையனுக்கு அதை கொடுத்தா ஓகே அங்கிள் நான் பார்த்துக்கிறேன் நான், அந்த அளவுக்கு எளிமையாக இருக்கணும். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அந்த வியாபாரிகள் சங்கத்துக்கு கொடுத்துட்டு, அவன் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங்கோ இல்லை ஒரு கவுன்சில் மீட்டிங்கையோ போட்டு இவன் அவனுக்கு இவ்வளோலாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறான். அவ்வளோதான். அந்த வியாபாரிகள் சங்கம் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய அந்த தொகைக்கு பேங்க் கேரண்டி கேட்போம், அவ்வளோதான். அதே போல் இந்த கலைஞர் வந்து சாலை பணியாளர்கள் அப்படின்னு வச்சுருந்தார், அது ஒரு பெட்டர் ஐடியா தான். நான் வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறேன்னா, இந்த கட்டிட தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் வந்து நாய் மாதிரி உழைக்கிறாங்க. யாருக்காக? எவனோ கான்ட்ராக்டருக்காக. அதில் எத்தனையோ உள்குத்தெல்லாம் இருக்குது, வில்லங்கம்லாம் இருக்குது, அது அப்புறம் கதை. நான் என்ன சொல்கிறேன், கட்டிட தொழிலாளர்கள் சங்கம் அந்த சங்கத்துக்கு தரும் கான்ட்ராக்ட் எங்கே வருகிறது? இப்போ ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்கு, பேங்குங்களுக்கு ரிசர்வ் பேங்க் கொடுத்துருக்கிற சஜஷன் என்னடான்னா, ஒரு சொறி நாய்க்கு 100 கோடி கொடுக்குறேன்னு முடிவு பண்ணுறல, அதை வந்து உடச்சி 1,00,000 பேருக்கு கொடு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது நீங்கள் 100 கோடி கொடுத்து ஒரு ஆள் வந்து கை கொடுத்துட்டான்னு வைங்க, 100 கோடியும் போச்சு. இதே இந்த 100 கோடியை 10,000 பேருக்கு பிரித்து கொடுத்தாச்சுன்னா அங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் வந்து கொஞ்சம் பிரச்சனை வரும், அது வேற கதை. ஆனால் 40% நக்கிக்கிட்டு போயிட்டாலும் 60% வந்து ரீபே ஆயிடும். அதேபோல் என்னுடைய மெத்தட்ஸ் இருக்கும். இந்த அடுத்தது இவனுங்க எதையெல்லாம் ரீட்டெயிலாக பண்ணுறானோ அதையெல்லாம் ஹோல்சேலாக பண்ணுறது. அது எப்படி? இப்போ உதாரணமாக இந்த ரேஷன் கடை, இந்த ரேஷன் கடைங்கிறது வந்து என்னடான்னா கட்சிக்காரர்களுக்கு கொடுப்பாங்க. இது தொகுதிக்கு வந்து மந்திரி வரப்பெல்லாம் அவர் வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், இந்த பேனர் கட்டை, பட்டாசு வெடிக்க, இதுக்கெல்லாம். இப்போ ஃப்ளிப்கார்ட் இருக்குது, ப்ரைவேட் தானே, அவனே வந்து சொந்தமாக கொரியர் சர்வீஸ் வச்சுருக்கான். எங்கேயோ 1,000, 10,000, 1-2 இடத்துல பிரச்சனை வருதே தவிர கஸ்டமருக்கு டெலிவரி ஆகிட்டு தானே இருக்குது. இப்போ விஜயகாந்த் வந்து ரேஷன் பொருட்களை வீட்டுக்கே டெலிவரி கொடுப்பேன்னாரு. அதே தான், அந்த சிஸ்டம் தான். என்னடானா ஹோல்சேலாக பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ எத்தனை ரேஷன் டீலர் இருக்கான், அவனுடைய பீடி செலவு, சிகரெட் செலவு, குடும்ப செலவு, தண்ணி செலவு, அவனுக்கு அந்த ரேஷன் கடை வாங்கி கொடுத்த தலைவருக்கு பங்கு, எத்தனை. நான் சொல்லக்கூடிய மெத்தடில் வந்து அந்த பிரச்சனை வந்து சால்வ்டு. என்ன இந்த சஜஷனில் வந்து சிஎம் லெவலில் வாங்கிடுவாங்க பொட்டி, ஒய்ஞ்சு போட்டோம், ஒரு ஓட்டையோட போகுது. இவனுங்க எதையெல்லாம் ரீட்டெயிலாக செய்துக்கிட்டு இருக்கானோ அதை ஹோல்சேலாக பண்ணுறது. அதே போல்
இவனுங்க எதை வந்து ஹோல்சேலாக பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களோ அதை வந்து ரீட்டைலாக பண்ணுறோம். அது எப்படி? இப்போ வந்து சத்துணவு அப்படின்னு வைப்போம், சத்துணவு திட்டம். இது வந்து ஒரு பண்டகசாலையிலேருந்து எல்லோருக்கும் பொருள் வரும். அங்கே வந்து இப்போ எல்லாரும் வந்து திருட்டு நாய் அப்படின்னு சொல்லலை. இப்போ தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நியாயத்துக்கு கட்டுப்பட்டு செய்கிறவங்க இருப்பாங்க, ஆனால் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். இப்போ திருப்பதியில் வந்து ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் அவங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்கக்கூடிய அந்த வாய்ப்பை ஹரே கிருஷ்ணா கொடுத்தாங்க. சூப்பர்பா செய்தாங்க. அதாவது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அதே சரக்கு, ஆனால் ஹைஜீனிக்காக கைப்படாமல் சூப்பர் டேஸ்ட்டு, சூப்பர் ஸ்மெல், குழந்தைங்க வந்து ஒரு பருக்க கூட விடாமல் அருவா சாப்பிடுச்சு. இதான் மாற்றி யோசிக்கிறது. இதான் வந்து என் திட்டங்களின் மூலம். முடிஞ்சால் நீங்களும் யோசிங்க, உங்களுடைய யோசனைகளை கொடுங்க, என்னுடைய யோசனைகளின் தொகுப்பில் சேர்த்துக்கிறேன். எனக்காக இவ்வளோ காலம் மாரடித்தேன், இனி உங்களுக்கும் சேர்த்து மாரடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.